வணக்கம். தமிழ் காலை யூடியூப் சேனல்ந்து உங்கள் காமாட்சி செந்தில். இப்போ நம்ம பழைய கோட்டை மாட்டுத்தாவணி நாட்டு மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த சந்தை நாட்டு மாட்டுக்கு எனவே ஒரு சிறப்பான சந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டிலே நாட்டு மாட்டுக்கு என ஒரு சந்தைனா இந்த சந்தையை நம்ம குறிப்பாக சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான சந்தை. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுது. மிக மிக அருமையான நாட்டு மாடுகள் விற்பனைக்கு இங்கே அதிகமாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அதுமாக காங்கயம் ப்ரீடு, அதாவது பார்த்திங்கன்னா காங்கயம் ஒரிஜினல் ப்ரீடு இங்கே அதிகமாக வருதும். இந்த சந்தையில் எந்தெந்த ரகம் வந்திருக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க விலை நிலவரமும் தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த மாடுகள் வந்திருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் காலை சேனல். இன்னைக்கு நம்ம பழைய கோட்டையில் இருக்கிறோம். இது என்ன பால் மயில தானுங்கண்ணா? மயிலம் வெறும் மயிலிங்களா? பால் மயில என்ன ரேட்டு வருதுண்ணா? எப்படிங்க சேனையாண்ணா? 9 மாதம் அப்படின்னா 100 மாதத்தில் கண்ணு போட்டுருங்க. இப்போ பல்ல இப்போ எவ்வளோ பல்லுண்ணா? பல்லு 4 பல்லுங்களா? சரி. என்ன சுழியில சுத்தமாண்ணா? சுழியில சுத்தம். சரி சரி. எவ்வளோ லிட்டர் பால் கறங்குங்க? இது எப்படி முத ஈத்துங்களா ரெண்டாவது ஈத்துங்களா மூணாவது ஈத்துங்களா? எங்கிருந்து வந்திருக்கிறீங்கண்ணா? பொங்கலூர்னா திருப்பூர் பொங்கலூருங்களா? சரி சரி. ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 55 ரூபா கொடுத்துருக்கீங்களா? ஒரு மாடு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? வேற அந்த செவலை பின்னாடி நிற்கிறதுனா வேறவங்களா? சரி சரி. ஃபைனலாக என்ன ரேட் கொடுப்பீங்க? 55 ரூபா கொடுத்துடலாங்களா? வேற ஏதாவது மாடு இருக்காங்க கூட்டேன்? இல்லை ரெகுலராக மாடு சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் வந்து? நீங்கள் வியாபாரியா விவசாயா? விவசாயி தான். உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க. 97 500 579 481. உங்கள் பேர்ண்ணா? யுவராஜா. யுவராஜா. சரி சரி. பார்த்தீங்கன்னா இது மூணாவது ஈத்து. பால் எத்தனை லிட்டர் கறக்குது நீங்கண்ணா? 3 லிட்டர். அதோ நேரத்துக்கு 3 லிட்டருங்களா? ஒரு நாளைக்கே 3 லிட்டருங்களா? நேரத்துக்கு 3 லிட்டர் கறக்குங்கிறாது. பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் கண்ணு போட்டுருன்னு சொல்லிக்கிறேன். மாடு பார்த்திங்கன்னா பெருங்கூட்டமாக இருக்குது, அருமையாக இருக்குது. 55 ரூபா கொடுத்துட்றாங்கிறாரு. அவர் நம்பரும் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி இங்கே விற்காட்டியுமே காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. வேறு மாடு ஏதோ நாள் வாங்கி தருவீங்களா? கொடுக்குறோம். சரி ஓகே ஓகே. ஒருவேளை இங்கே சேல்ஸ் வேலை அப்படிங்கும் போது வீட்டுக்கு கொண்டு வர ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நம்ம பழையகோட்டையில் தான் இருக்கிறோம். பழையகோட்டையில் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்றைக்கி ஜோடி மாடுகள் ரொம்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2 ஜோடி மாடை நம்ம பார்த்துருக்குறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு ஐயா எனக்கு எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? ஈரோடு மாவட்டத்தில். ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஏரியாங்க ஐயா? வளப்பிள்ளை. சரி சரி. என்ன ஜோடி மாடு கொண்டு வந்திருக்கிறீங்க? 2 கெடாரிங்களா இப்படி காலக்கணும் காலதானுங்களா? சரி. என்ன ரேட் வருதுங்க ஐயா? 20 ரூபா சொல்கிறீங்களா? 70ங்களா? ஓகே சாரி. சுழியில சுத்தமா இருக்குங்களா ஐயா? சரி சரி. இது எப்படிங்க வண்டி மாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உழவும் ஓட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாங்களா? ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி கை பழக்கங்களா? சரி சரி. 14 மாதம். இது போங்க வீட்டில் வேற மாடுகள் வச்சிருக்கிறீங்க? 2 இருக்குங்களா? அது காளைங்களா இல்லை கடாரிங்களா? முளப்பல்லு கடாரிக்கணுங்களா? 2 முளப்பல்லு. சரி சரி. அது எப்படிங்க விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அது சேல்ஸுக்கு இது இருக்குங்களா இல்லை சேல்ஸ் வந்தால் வந்தால் கொடுத்துடலாம்? எப்படி நீங்கள் வியாபாரிங்களா ஐயா? வந்தால் அப்படியே கொடுத்துட்றதுங்க. சரிங்க. உங்கள் ஏரியா அட்ரஸ் சொல்லிடுங்க, அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க, தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 60க்கு மேலே இந்த 70க்குள்ளே தான். அதை வச்சு கம்மி பண்ண மாட்டேங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா கமிட்டிலிருந்து எல்லாம் அலோன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முகக்கவசம் கட்டாயமாக போட சொல்லியிருக்கிறாங்க. முகக்கவசம் போடாதவங்க போட்டுக்குங்க. இந்த மாடு 70 ரூபா சொல்கிறாரு. ஃபைனலாக இவர் சென்னிமலைக்காரரு. ஃபைனலாக ஒரு 60லேருந்து 65 வரைக்கும் கொடுக்குறா அப்படின்ட்டு இருக்கிறாரு. வேணால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காரு. வேணா வேற மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. வாங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவு. ஜோடி காளை மாடு ரெண்டு கொண்டாந்துருக்காங்க. ஒன்று வந்து செவலை, இன்னொன்று மயிலை. ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க?
என்ன ரேட்டிங் வருது? சுழி சுத்தமெல்லாம் கரெக்டா இருக்கு. சரி, இந்த எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஒரு வருஷம் கண்ணு. 50 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க ரெண்டு இஞ்சி. ஐயா, இது போல நாட்டு மாடு வேற இருக்குங்களா உங்கள்கிட்ட? உங்க பேரு போன் நம்பர் இது கொடுக்க முடியுங்களா? இல்ல, பேர் அவ்வளவுதான், போன் நம்பர் இல்ல. போன் நம்பர் இல்ல? சரி, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து போன் நம்பர் தர மாட்டேங்கிறாரு. 50 ரூபா ரேஞ்சு சொல்றாங்க. ஒரு மயிலை பிளஸ் ஒரு சவளை இருக்கு, கெடாரியா இருக்கு, ரெண்டுமே காலக்கண்ணு ஜோடி மாடு. இது ஒரு காலமாடு. அண்ணா இங்கிருந்து கொண்டு வந்திருக்காருன்னு கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எங்கிருந்து வந்திருக்கிறீங்கண்ணா? பெருந்துறையிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்களா? இன்னும் ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களா? இது என்ன ரேட்டு வருதுண்ணா? 55 ரூபா. 55 ரூபா. இது எதுக்குண்ணா யூஸ் ஆகும்? காலமாடு பூச்சி காலை யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி உழவுக்கு. அது இன்னொரு மாடு வேணுங்களா? ஒத்த மாடுங்களா? சரி சரி. வேறண்ணா சுழியெல்லாம் சுத்தமாண்ணா? சரி. என்ன பல்லு போட்டுருச்சு? 6 பல்லு போட்டுருங்களா? சரி சரி சரி. ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 50 ரூபா. ஃபைனல் 50 ரூபா கொடுத்துருவீங்க. உங்கள்கிட்ட வேறு எதாவது மாடு இருக்கேண்ணா? வார வாரம் வந்துட்டுருக்கிறீங்களா சந்தைக்கு? வந்துட்டுருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா 50 ரூபாண்ணா தரங்கிறாரு. பல்லு 6 பல்லு போட்டுருக்காரு. சுழியில் சுத்தம் அப்படிங்கிற அப்படி. கண்டிப்பாக இந்த மாதிரி தரமான மாடு பழையகோட்டையில் மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக பழையகோட்டைக்கு வாங்க. பிடிச்சிருந்தா வாங்க. வாழ்க வளமுடன்.